அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு, நீங்களும் ரேக்கி மாஸ்டர் ஆகலாம். ரேக்கி மாஸ்டர் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பரிணாமத்துக்குள் நம்முடைய உடல் மற்றும் மனதை பிரபஞ்சத்தினுடைய பரிணாமத்துடன் இணைத்து அதன் மூலம் சக்தியை பெறுவது அல்லது கொடுப்பது போன்ற பரிமாற்றங்களை செய்வது தான் ரேக்கியினுடைய முக்கியமான நிலை. இந்த ரேக்கி பயிற்சியில் பல அற்புதங்களை, அதிசயங்களை நிகழ்த்த முடியும். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் மூலமாகவே ஒருவருக்கு சிகிச்சைகளை அளிக்கப்படுகிறது என்றால் அதை என்னவென்று சொல்வது? அது இறைத்தன்மையான ஒரு சிகிச்சை. ரேக்கி சிகிச்சையில் தீமை என்பதே கிடையாது. எல்லாம் இன்பமயம் என்று சொல்லுவதற்கேற்ப அது மிக மிக அற்புதமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த ரேக்கியானது பல பரிமாணங்களை கொண்டது. இது உடல் பரிமாணத்தை தெரிந்திருந்தால்தான் இந்த ரேக்கி முழுமையாக வேலை செய்யும். மனோ பரிமாணத்தை தெரிந்திருக்க வேண்டும். இன்னும் இயற்கை பரிமாணங்களை நன்கு ஆய்ந்து உணர்ந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளில் இருப்பவர்களுக்கு ரேக்கியானது ரேக்கி செய்யாமலே வேலை செய்யும். அதாவது நினைத்த மாத்திரத்தில் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்வார்கள். அது நிச்சயமாக நடக்கும். அதனுடைய பெயர் நம்முடைய பாரம்பரியத்தில் இறைத்தன்மை என்று சொல்லப்படுகிறது. இந்த பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரணவ சக்தி, அதாவது பிரபஞ்ச பிரணவ சக்தி தான் இந்த ரேக்கியில் மிக முக்கியமாக ஆறா சக்தியாக செயல்படுகிறது. இந்த சக்திகளை பெறுவது, எழுப்புவது, பயன்படுத்துவது என்பது சாத்தியமானது மட்டுமல்ல, எளிமையானது கூட. இதை அநேக பேர்கள், பெரிய பெரிய மாஸ்டர்கள் கூட இதனுடைய தன்மையை உணராமல் இருக்கிறார்கள். இவை முழுக்க முழுக்க உணர்வுகளால் இது நடக்கிறது. ஒருவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சொன்ன உடனே அவனுடைய குடும்பமே மிக அற்புதமான மேன்மையான வளமிக்க போகுது அப்படின்னு சொன்னால், சித்தரனுடைய பரிசுத்தமான அந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு. இதே போல தான் ரேக்கியும் வேலை செய்கிறது. ரேக்கி என்பது எப்பொழுதும் இன்பமே அளிக்கக்கூடிய, துன்பம் 1% கூட இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நிலை. இந்த நிலையை பெறுவதற்கு ஒரு சில பரிமாணத்துக்குள் நாம் செல்ல வேண்டும். அதாவது சீனாவில் இதற்கு இணையான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அது பேர் ஐச்சிங் என்று சொல்வார்கள். ஐச்சிங் என்றால் அதுவும் இது போலத்தான். இன்யான் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் ஆகிய இரண்டு தன்மைகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை அல்லது தீர்வு காணும் முறை என்று சொல்லலாம். ஐச்சிங் என்று அதற்கு பெயர். இந்த முறைகள் கூட, அதாவது பாதைகள் வேறாக இருந்தாலும் சென்று அடையக்கூடிய இடங்கள் ஒன்றுதான். நதிகள் வேறாக இருந்தாலும் அது கடலில் தான் சேர்கிறது. மதங்கள் வேறாக இருந்தாலும் அவன் இறுதியில் இறைத்தன்மையோடு தான் கலக்கிறான். இப்படி எப்படிப்பட்ட இடத்தில் ஆரம்பிக்கிறோம் என்பது அதனுடைய பொருள் அல்ல, எங்கு முடிக்கிறோம் என்பது தான் இதனுடைய முக்கியமான விஷயம். அந்த வகையில் இந்த ரேக்கியில் முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இப்படிப்பட்ட இந்த உணர்வுகள் நன்றி உணர்வாக மாறும் பொழுது, அன்பு உணர்வாக மாறும் பொழுது, அந்த கணத்திலிருந்து, அந்த நிமிடத்திலிருந்து நம்முடைய உள்ளங்கைகளிலும் நம்முடைய கண்களிலிருந்தும் ஆற்றல் பெருகிவிடத் துவங்கிவிடுகிறது. இதனால்தான் இது வேலை செய்கிறது. ஆற்றல் பெருகி பாய்வதை குளிர்ந்த மெல்லிய உட்கூச்ச உணர்வுகளால் நம்மால் உணர முடியும். அதாவது ஒருவிடமிருந்து நாம் பெற்றால் அல்லது கொடுத்தால் இந்த ரேக்கியினுடைய சக்திகள் பரிமாறுவதை நன்கு உணர முடியும். மற்றவர்கள் மீது ரேக்கி என்ன உணர்வை தோற்றியிருக்கிறது என்பதை அனுபவத்தால் நம்மால் உணர முடியும். நிச்சயமாக இது ஒரு மிக சிறந்த உன்னதமான நிலை. ரேக்கியானது பிரபஞ்சத்தின் தாராளமாய் கிடைக்கக்கூடிய ஆற்றலை பிரியத்தோடு அன்போடு அளிக்கும் சிகிச்சை முறை தான் இந்த முறை. எனவே அதாவது அதை விரும்பி நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் அது மிகப்பெரிய ஆற்றலாக உருவெடுக்கும். மேலும் இந்த ரேக்கி ஆற்றலினுடைய முக்கியமான ப்ரூஃப் என்று பார்த்தால், இது உணர்வுகளால் ஏற்படக்கூடியது. இந்த ரேக்கி ஆற்றலை தர்க்க ரீதியாக நிச்சயமாக நிரூபிக்க முடியாது. அதாவது இறைத்தன்மை என்று சொல்வதன் காரணமாக ரேக்கியும் ஒரு கடவுள்தான். அதனால் இதை உணர்வுபூர்வமாகத்தான் இதை சொல்ல முடியும். இதனை கண்ணால் காண முடியாது, அளந்து எடுக்கவும் முடியாது. ஒருவர் தாம் பெறும் சிகிச்சையின் பலன்களை மட்டுமே அவர்கள் சொன்னால்தான் நமக்கு விளங்கும். ஏனென்றால் ரேக்கி மாஸ்டருக்கே கூட எவ்வளவு சக்தி போனது என்று தெரியாது. பெருவுரை வைத்துத்தான் இது வேலை செய்கிறது என்று உணர முடியும்.
ரேக்கி கற்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் குரு சிஷ்ய பரிவர்த்தனை மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க எண்ணங்களும் செயல்களும் அன்பினாலும் வெளிப்படுவதன் காரணமாக இந்த பரிவர்த்தனையானது குரு சிஷ்ய பரிவர்த்தனையில்தான் அதிகப்படியான ரேக்கி சக்தியானது பாய்ந்து வெளிவருகிறது. ஏனென்றால் குருவுக்கும் சிஷியனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய பரிவர்த்தனைகள், அவர்கள் கொடுக்கும் தன்மைகளை குரு மூலமாகவே அவர் அறிந்து கொள்கிறார். மேலும் இதில் முதல் நிலை, இரண்டாம் நிலை என்று பல நிலைகள் இருந்தாலும் கற்பதற்குத்தான் இந்த நிலையை ஒழிய அந்த பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஸ்டேஜுக்குரிய பேமெண்ட் என்று எதுவும் கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டால் முழு ரேகையையும் சொல்லித்தர வேண்டும். அதுதான் குருவினுடைய அழகு என்று சொல்வார்கள். அதாவது அவர்களுடைய தனித்தன்மையை விளக்குவது முழுவதும், அதாவது எந்த நேரத்தில் சிஷியராக சேர்ந்து விட்டால் எந்த நேரத்தில் எப்பொழுது சந்தேகம் கேட்டாலும் அதை உடனே நிவர்த்தி பண்ண வேண்டும். அதுவும் நேரடியாக சிஷியருக்கு குருவே பேச வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ரேகியின் மிக மிக உன்னதமான முக்கியமான நிலை இதுதான். அதாவது மிகவும் பிரசித்தி பெற்ற குருக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய அசிஸ்டண்ட்களை, துணையில் இருப்பவர்களை பேச வைப்பார்கள். அது வேலை செய்யாது. எப்பொழுதும் சிஷியர்களும் குருவும் நேரடி பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது தான் இந்த ரேகியானது கற்றல் கற்பித்தலில் முழு விஷயத்தை எட்ட முடியும். அந்த வகையில் இந்த முதல் நிலை என்பது தொடு சிகிச்சை முறை என்று சொல்வார்கள், டச் ஹீலிங் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட சக்கரங்களிலோ அல்லது புள்ளிகளிலோ நாம் சக்திகளை தொட்டு சக்திகளை வெளியேற்றுவது, அதாவது அக்குபஞ்சரில் வரும் பாயிண்ட்ஸ், அதாவது மெரிடியன் பாயிண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த மூலப்புள்ளிகளில் நாம் ஊசிகளை கொண்டோ அல்லது தொட்டோ அந்த இடத்தை நாம் அந்த அதற்குரிய மூலகங்கள், தலைமை மூலகங்களை சரி செய்ய முடியும். இவை முதல் நிலை என்று சொல்லப்படுகிறது. ஆரம்ப கட்டத்தில் அவர்களுடைய சக்திகளை எப்படி பிரபஞ்சத்துடன் இணைப்பது, உடல் மற்றும் மனதை பிரபஞ்சத்துடன் இணைப்பதற்கான டெக்னிக்கு, மற்றும் நெற்றி கண் திறப்பதற்குரிய டெக்னிக்கு, வாசியோக டெக்னிக்கு, இவையெல்லாம் முடித்து கொண்டு கண் பயிற்சி டெக்னிக்கு, குண்டலினி டெக்னிக், இதெல்லாம் முதல் நிலையிலே வந்துவிடும். இதையெல்லாம் முடித்து விட்டுத்தான் அந்த சக்தி பரிமாற்றங்களை காணக்கூடிய நிலை தான் இரண்டாம் நிலை என்று சொல்லப்படுகிறது. இரண்டாம் நிலையில் நேரடியாக மற்றவர்களுக்கு ஹீலிங் செய்வது, தொலைதூர டிஸ்டன்ஸ் ஹீலிங் செய்வது, இதெல்லாம் இரண்டாம் நிலையில் வருகிறது. இதை கடந்து மூன்றாம் நிலையெல்லாம் அது அப்பர் பிரைமரி ஸ்டேஜ். அது நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு அது தேவையே இல்லை. ஏனென்றால் யோக நிலையில் இருப்பவர்கள், யோகிகள், ஞானிகள், தவசிகள் என்று இருப்பவர்களுக்கு அது அப்பர் பிரைமரி நிலை தேவைப்படுகிறது. அது எதுக்கென்றால் அந்த நிலை இறைத்தன்மையை தாண்டி இருக்கக்கூடிய நிலை. அதாவது அரியமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை வெம்மை செம்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமென்கள் பற்றுமென்கள் துரியமும் கடந்து நின்று தூர தூர தூரமே என்று துரியத்திற்கு போகக்கூடிய நிலை தான் மூன்றாவது நிலை. அந்த நிலைக்கு போய்விட்டால் அவர் மனிதனுடைய தொடர்பை விட்டு அவர்கள் தூர சென்று விடுவார்கள். ஏனென்றால் இரண்டு நிலைகள் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பது, நாம் உதவி செய்து கொள்வது முதல் நிலை, இரண்டாம் நிலை தான். மூன்றாவது நிலை பிரபஞ்சத்தினுடைய பரிணாமத்துக்குள் கலப்பது, இந்த மூன்றாவது நிலை. இப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த ரேகை கலைகளை நாம் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ரேகி ஏற்கனவே கற்ற ரேகி மாஸ்டர்களுக்கும் இதனுடைய உண்மைத்தன்மைகள் என்னவென்று, அதாவது கண்ணை கட்டி காட்டில் விட்டபடி கற்றிருப்பார்கள் ஒரு சில ரேகி மாஸ்டர்கள் கற்றிருப்பார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இந்த தன்மையினுடைய உண்மையை நாம் எடுத்துக்கூறி முழு ரேகையினுடைய பயனும் சிஷியர்கள் பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம். சிஷியர்கள் அடிக்கடி எங்களிடம் கேள்விகளை கேட்க வேண்டும். இது எப்படி செய்ய வேண்டும், அது எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால்தான் அது சரியான முறையில் நாம் பதில் சொல்ல முடியும். ஏனென்றால் சிஷியர்கள் பேசி குரு ஆனவர் அதற்கான விளக்கம் சொன்னால் தானே அதனுடைய விளக்கங்கள் புரியும். எனவே இந்த ரேகி பயிற்சி மிக குறைவான கட்டணத்தில் நாங்கள் ரேகி பயிற்சி பல ஆண்டுகளாக, 5 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ரேகி பயிற்சி அளித்து வருகிறோம். எங்களுடைய தலைமையிடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறது. பிரான்ச் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் சென்னையிலும் பெங்களூரிலும் பிரான்ச் இருக்கிறது. உங்களுக்கு ரேகி கற்க வேண்டுமென்றால் ஆன்லைனிலோ நேரிலோ கற்று உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று ஒரு சில பொருள்களும், அதாவது நம்முடைய நெற்றிக்கண் திறப்புக்கு, இன்னும் நம்முடைய
ஆன்ம திறப்புக்கு ஒரு சில பொருட்களையும் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று பொருளை தருவோம். அதெல்லாம் பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேல்மையாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி